ईशान सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानाम् ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्माशिवो व्यस्तु सुदाशिवो मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்யர். நிறைய பேர் வேதிக் லைஃப் ஒர்க் ஷாப் இன்ட்ரோடக்டரி கிளாஸ்ல நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டீங்க. அதன் மூலமாக நிறைய இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமா ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத அற்புதமான செய்திகள் கூட அந்த நிகழ்ச்சியில பேசப்பட்டது. சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 13/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆடி மாதம் 28ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய திதி திரயோதசி மதியம் 3:19 வரை. பின்பு சதுர்த்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், திருவாதிர நட்சத்திரத்துக்கார அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு வழிபடுறதும் நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். எப்பேற்பட்ட பாதகங்களா இருந்தாலும் அந்த பாதகம் போயிடும். திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சதாகாலம் சிவநாமத்தை ஜபிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா, இறைவா போற்றி போற்றி என்ற நாமத்தை சொல்றது உன்னத பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் பத்தி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்கள் இன்னைக்கு காலையிலிருந்து சில காரியத்தை நினைப்பில் டக்குன்னு அப்படியே நடந்துடும். நீங்க என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்கள் கூட பாக்குறது பேசுறது ஒரு நல்ல காரியம், ஒண்ணு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியறது. சில பேருக்கு அந்த ரிசல்ட் வராமையே இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த ரிசல்ட்ல முக்காவாசி நீங்க ஜெயிச்சுட்டே அப்படிங்கறதா அர்த்தம். புதிய தொழில் தொடங்குறத பத்தி நினைச்சல்னா காரியம் சக்சஸ் ஆயிடும். இடம் பொருள் வீடுமனை வாகனம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகளுக்கெல்லாம் இந்த தினத்துல நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள் சிலருடைய ஜாதக பிரகாரம் சில சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருப்பா, அதிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புத நாள். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் யார்ட்டேனும் பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. வாக்குவாதங்கள் ஈடுபடுறது, அவ பேசுறப்போ எதிர்த்து பேசுறது, தன்னை பற்றி தற்பெருமையா பேசிக்கிற விஷயத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல வியாபார அனுகூல்யம் உண்டு, பண வரவும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே இன்றைய தினத்துல செலவுகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு, வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு. வியாபாரங்கள்ல சரிசமமா இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு எதிர்பார்த்தவாளுக்கு அதாவது குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான, ரொம்ப நாள் ஒற்றுமை இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு குடும்ப ஒற்றுமைகள் சேர்றதுக்குண்டானது, அதுமே பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மேல் படிப்பு இதுக்கப்புறம் நான் இதைத்தான் படிக்கணும்னு நினைச்சிட்டு அதுக்கு முயற்சி எடுத்தவங்களுக்கு நல்ல பலன்கள். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, குலதெய்வ வழிபாடு பண்றது, ஜோதிடரை போய் பார்க்கறது, பரிகார முறைகள் எடுத்து பண்றது, இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு எண் 4 நிரம்பறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நேயர்களே நல்ல புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில
முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கடைசி வரைக்கும் ஒரு நிலையில் இருப்பில் சட்டுன மாத்திரை, அந்த சட்டுன மாத்திரை விஷயம் உங்களுக்கு சாதகமா போயிடும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல பலனும், மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நினைச்ச காரியம் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிறவர் முக்கியமான முடிவுகள் ஏதேனும் இருந்தால் ஓரிரு நாள் கழிச்சு அதை பத்தி முடிவு பண்றதும், பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறதும் நல்லது. புதிய ஆபரணங்கள் வாங்குறது, புதிய ஆடைகள் வாங்குறது, துணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்குண்டான அற்புதமான நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது பெற்றவர்களையோ அல்லது நல்ல தெய்வ வழிபாட்டையோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி என்பர்கள் ஒரு சில காரியங்களை ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுவேன், இது ஜெயிச்சாகணும், இதுல நான் எப்பேற்பட்டாவது பேர் புகழ் அந்தஸ்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மாஸ்டர்ஸ் முடிச்சவா அடுத்தது மேலும் நான் படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும், டாக்டரேட் படிக்கணும், நான் நல்ல நல்ல நல்லா வரணும், என் தொழில ஃபர்ஸ்டா வரணும், பெஸ்டா வரணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். இண்டஸ்ட்ரியல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவங்க, பவுண்டரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஆபீஸ்ல 100 பேர் வச்சு வேலை வாங்குறவங்களுக்கு, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவங்க, புதுசா ஹோட்டல் தொடங்கணும்னு நினைச்சிருக்கிறவங்க, ஸ்வீட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. யாத்திரை போகணும்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு, அதாவது காசி கயா அந்த மாதிரி யாத்திரை போகணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி அற்புதமான பலன்கள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துல திருமண காரியங்கள் கை கொடுக்கும். நல்ல விஷயங்களை பேசுறதுக்குள்ளான அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள்ல சுறு பிரயாணம், தூர பிரயாணம் மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு கடகராசி அன்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. சிம்மராசினியர்கள் நிறைய முயற்சி பண்ணுவேன், அந்த முயற்சியை வெற்றி அடைஞ்சாகணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தோணும், அதன் மாதிரி செயல்படுவேன், வெற்றியும் அடைஞ்சது. அரசியல் ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சி அற்புதமான பலன்களை தரக்கூடியதா இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயம் ஒரு விஷயத்தை புரோக்கரேஜிங் பண்ணி இதோட ஏஜென்டா இருந்து அதை தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருந்து வியாபாரங்களில் வெற்றி அடைய முடியும். கலைத்துறை சினிமா துறையில இருந்துட்டு இருக்கோம், ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்கோம், டைரக்டரா இருந்துட்டு இருக்கோம், ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கார்மெண்ட்ஸ் துணி சம்பந்தமான உத்தியோகத்தில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான ஃபீல்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். வராக்கடன்கள் வந்து தீரும். கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமா இன்னொருத்தருடைய ஹெல்ப் கிடைச்சு, இல்லைன்னா அந்த கடன் கொடுத்தவாளே சரி பரவாயில்ல உனக்குன்னு ஒரு டைம் கொடுக்குற, அதை வச்சு நீ வந்து எனக்கு திருப்பி செலுத்துன்னு சொல்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் எனக்கு கல்யாண விஷயங்களுக்காக வேற பண வரவு இல்லை, இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன், என்னோட இடத்தை கொடுத்துதான் திருமணம் பண்ண, இடத்தை கொடுத்தா எதேனும் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த இடம் விக்கலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு விக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேயர்கள் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நின்று உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் நம்ம பேசுறது நம்ம சரி 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 சரின்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கும், சரிதான். சில நேரங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை நம்ம சரியா கொடுப்போம், சில நேரங்கள் அதுல தவறுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால அம்மா அப்பா அதே மாதிரி சொந்த பந்தங்கள் யார் எப்படி பேசினாலும் நம்ம வயசுக்கு பெரியவாளா இருந்ததுன்னா அவளுக்கு முதல் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது முக்கியத்துவம் நம்ம எடுத்துக்கணும். இது வரைக்கும் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல வாட்ட நமஸ்காரம் பண்ணி நான் உங்க மனசுல ஏதேனும் ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோ, இதேதான் ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி. சட்டு சட்டு கோவப்படுறத அறவே மாத்திக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. சில நேரம் திருஷ்டி சமயமா முந்தையெல்லாம் நன்னா சாப்பிட்டு இருப்பேன், இப்ப சரியா சாப்பிடறது இல்லை. முந்தையெல்லாம் நிறைய காரியங்கள் போன உடனே வெற்றி ஆகும், இப்ப சில தடங்கல்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலைகள் மனசுல இருந்துட்டு இருக்கும். புதுசா ஆரம்பிக்கிற தொழில் நல்ல லாபகரமா ஓடும், பண வரவுகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் இருக்கு. பணம் வரணும் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் நேரத்தை தவிர்க்கிறது, அந்த காலத்தை வீணாக கழிப்பதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேர்களே, சுகமான நாள், எண்ணற்ற சில நல்ல காரியங்கள்லாம் மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டாக்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க,
அதுமாதிரி மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் உண்டு. மேல் படிப்புக்குண்டான யோகங்கள் உண்டு. பல விசேஷங்கள் நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், பெருகு வரும். புதிய நண்பர்கள், நண்பர்கள் மூலமான புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் நினைக்கல, ஆனா சட்டுன்னு எனக்கு நடந்துடுது அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் உங்களுக்கு யதார்த்தமா இருக்கு. லைஃப்ல வந்து நான் வந்து என்ன எனக்கு சரியில்லையே சரியில்லையேன்னு வருத்தப்பட்டு ஒரே ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத விட சரியில்லையேன்னு சொல்லி வெளியில போனாலாவது மன நிம்மதி கிடைச்சிடும், ஒரு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால சிறு பிரயாணம், தூர பிரயாணம் அமோக பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிருஷ்ட எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, சில விஷயங்கள்லாம் மனசுல போட்டு அப்பப்ப குழப்பின்னு இருக்கும். ஒரு ரெண்டு நாள் நன்னா இருப்போம், ரெண்டு நாள் சரியில்லாம இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்து தொடர்ந்து பண்ணலாம்னா அதுல 1000 தடங்கல்கள் வரும். நம்ம கூட இருக்கிறவா நம்ம டாமினேட் பண்ணி மேல உயர்ந்து போயிட்டே இருப்பா. சில நேரங்கள் மன வருத்தத்தை கொடுக்கும், சில நேரங்கள் இது சரிதான் பரவாயில்ல தப்பு கிடையாது இறைவன் ஒரு நல்ல செய்தியை தான் நமக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல கொடுக்கும். வண்டி வாகனத்துல போகும்பொழுது வேகத்தை குறைத்துக் கொள்றதும், எங்கேனும் திரும்பும் பொழுது சற்று கவனம் என்பது தேவை. சில பொருட்களை கையாளும் பொழுது அந்த பொருட்களை நம்ம சரியா வச்சுட்டு இருக்கிறோமா, நம்ம சரியா ஒரு இடத்துக்கு கொண்டு போறோமா, சரியா கொண்டு வரோமா, அதை ரொம்ப டேக் கேரா பாத்துக்கணும். மத்தவாட்ட ஒரு பொருளை நம்ம வாங்கும் பொழுதும் திருப்பி கொடுக்கற வரைக்கும் அது ஒரு பெரிய பாரமாவே மனசுல இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த டூர் போறது, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 4 பேர் கூட சேர்ந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா எங்கேயாவது போறது, தண்ணி இருக்கிற இடங்கள்ல போறது, அதே மாதிரி இந்த வழுக்கிற இடங்கள்ல எல்லாம் போறதெல்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு சிறிய முடிவுகளும் பெரிய பலன்கள் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள் மனசுல வெளிச்சென்றிருப்பேன், வெளியில சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நல்லா நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேர்களே, பெருமைப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா பொருள் இல்லோருக்கு பூமியில் இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொருளாதாரம் இல்லைன்னா எதுவுமே ரொம்ப சிரமமாகும். அதே மாதிரி பொருளாதாரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. ஆட்டோ வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முந்தி நான் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு அறவே நின்றுடுத்து திருப்பி நான் அதே ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தனுராசி அன்பர்கள் நிச்சயமாக அற்புதமான பலன்கள் இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள், மருத்துவமனையில் இருக்கிறவளுக்கு உடல் ஆரோக்கியம் பெறுகிறதுக்குள்ள நல்ல நாள் இன்றைய தினம். சில வேளைகள்ல மனம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா நெகட்டிவான சில விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும். அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அது என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மகரராசி நேயர்களே, வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இருந்து பார்த்துட்டு பெரிய சிக்கல்கள் கூட உங்களுக்கு லேசா தெரியக்கூடியதா இருக்கும். இருக்கட்டுமே வரட்டுமே என்ன ஆக போறதுங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இருக்கும். என்னப்பா கவலையே படுறது இல்லைன்னு கவலைப்படுறதுக்காக 4 பேர் பேசுவா, கவலையே படாத மாதிரி ஒரு மன எண்ணங்கள் இருக்கும், மன உறுதிப்பாட்டோட. அதாவது எதுவுமே பேலன்ஸ்டு மைண்டா போயிட்டோம்னா எதுக்குமே கவலை கிடையாது. எதிர்பார்த்தாதானே பிரச்சனை, அது கணவரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவாங்க சரி, அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, வேலையாட்களா இருந்தாலும் சரி, தொழில கூட பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, இத்தனை பேரும் அவாவா தேவைகளுக்கு இருந்துட்டு இருக்கா, நான் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப தெல்ல தெளிவா பல பேருக்கு சிக்கல்களை அழகாக வெளியில வர்றதுக்குண்டான நுட்பங்களை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சாதனாசம் வந்து நீங்க பண்ணிட்டு இருப்பது உங்களுக்கு தெரியாமே. உங்க மனசுல வந்து அற்புதமான பக்குவப்படக்கூடிய நேரமாக இன்றைய தினத்துல அதிகமா இருந்துட்டு இருக்கு. எல்லா காரியங்கள்லயும் வெற்றி அடையும். மனசுல யோசிக்கிற விஷயம் அதிகமான லாபகரமான விஷயத்தை எதிர்கொண்டதா இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். தடங்கலான விஷயத்தையும் பாசிட்டிவா மாத்துறது அப்படிங்கிற அற்புத செய்திகள் இருக்கு. வாகனத்துல வேகமா போறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முந்தியெல்லாம் சில விஷயத்தை எடுத்தமா நிறைய பேசிட்டு இருப்பேன், இப்ப பேசுறத தவிர்த்துக்க கூடியதாக இருக்கும். மகரராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1 நிறம் 5. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, நவகிரக வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, ஒரு வைராக்கியமான முடிவெடுத்துன்னு அந்த வைராக்கியத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய அற்புதமான தினம். அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, கலைத்துறை சினிமா துறையில இருந்தாலும் சரி, ஹோட்டல் துறையில இருந்தாலும் சரி, அதே சமயத்துல லேண்ட் லார்டா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் சரி, என்ஜினியரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, எந்த தொழில் பண்ணிட்டு இருக்கலோ அந்த தொழில ஒரு கோல் பிக்ஸ் பண்ணி அதுக்குண்டான
சில முயற்சிகள் எடுப்பேன். இந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு அனிமேஷன் சம்பந்தமா கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். பெரிய நபர்கள் மூலமான ஒரு அறிமுகம் கிடைக்க அந்த அறிமுகத்தை வைத்துக் கொண்டு அடுத்து 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 அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வெளிநாட்டுல விசா சம்பந்தமான, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ரெசிடென்சியல் விசா சம்பந்தமான, கிரீன் கார்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லயோ இல்ல அது சம்பந்தமா எனக்கு டிலே ஆகுதுன்னு நினைச்சுட்டு இருக்கோ, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உதாரணத்துக்கு பாஸ்போர்ட் சம்பந்தமா, லைசன்ஸ் சம்பந்தமாக, டாக்குமெண்ட் சம்பந்தமான சில அபிஷியலான விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நல்லதுதான், நம்ம எதையுமே முறையா பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு அதுக்குண்டான விரயங்கள் எடுத்து பண்ணுவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்த ஆஞ்சநேயர் வழிபாடு மனதில் இருக்கும் விஷயத்தை நிறைவேற்றும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, தனம் தரும், கல்வி தரும்னு சொல்லுவா, இன்றைய தினத்துல பணம் தரும்னு சொல்லலாம். பண வரவுகளை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். எண்ணிய காரியங்கள் கச்சிதமா முடியக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப அற்புதமான சில செய்திகள்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில முயற்சிகள் விதவிதமான பலன்களை தரும். அந்த விதவிதமான பலன்கள் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மனசுல பிடித்த வாளை சிந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். கோயில் காரியங்கள், தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, நினைத்த காரியத்தை அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்ததுன்னா கனவுகள் நல்ல பலிதத்தை இருக்கும். மன கஷ்டங்கள் இருக்கும். இந்த மன கஷ்டங்கள் ஏன்னா நீங்க வெளியில போகாம உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கங்காட்ட அந்த மாதிரி மனக்கவலைகள் இருக்கும். நிறைய வேலை எடுத்து பண்ணலன்னா அந்த வேலைக்கேற்ற எண்ணங்கள் மாறும். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகளும் மாற வரக்கூடியதா இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துல பண வரவுகளும் மன நிம்மதியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புதமான வழிபாடு மீனராசி அன்பர்களே. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான எண்களும் நிறங்களும் தெய்வீக வழிபாடை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன உறுதியை கொடுக்கக்கூடியது. மன உறுதி மட்டும் கிடையாது, ஒரு வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சில விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சில பிளஸ் ஒரு சில பேருக்கு இருக்கும், சில மைனஸ் சில பேருக்கு இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பார்த்துட்டேன்னா ஒரு சில காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மன உறுதி இருந்தாதான் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் இல்லையா. அந்த மன உறுதிக்கும் நினைத்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கும் மனம் வலிமைப்படுறதுக்கும், அதாவது எப்பேற்பட்ட விஷயத்தா இருந்தாலும் மனம் வந்து பேலன்ஸ்டா இருந்தாதான் அந்த காரியத்தை வந்து வெற்றி அடைய முடியும். அந்த மாதிரி இன்றைய தினத்துல ஓம் எனும் பிரணவ மந்திரம், அந்த பிரணவ மந்திரம் எப்பேற்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த பிரணவ மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறைகள், அது எப்படி பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு மாற்றம் நிகழுதுங்கிற அற்புதமான செய்திகளை இன்றைய ஆன்மீக தகவல்களை நம்ம பார்க்க போறோம். ஆன்மீக தாந்திரிக பிராயசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஓம் எனும் பிரணவ மந்திரம். ஆ உ இம் அப்படிங்கிற மந்திரத்திலிருந்து வரக்கூடிய பிரணவம் தான் ஓம். ஓம் எனும் மந்திரம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமானுடைய சொரூபமே ஓம்கார வடிவம்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அற்புதமான வடிவத்துக்குண்டான எம்பெருமானை மனசுல நினைச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி காலை வேளைகள்ல எழுந்திருக்கும் பொழுது 16 முறை ஓம் 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 ஓம்ங்கிற ஜபம், இரவு தூங்கும் பொழுது 16 முறை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஜபித்தும் பொழுது மன அமைதி பெறுறது. மன அமைதி பெறுறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அற்புதமான சில வழிமுறைகள் கொஞ்ச நாள்ல பண்ண 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 உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய மன உறுதிப்பாட்டு கிடைச்சிடும். சில நேரங்கள்ல குழப்பமா இருக்கிற விஷயங்கள் கூட அந்த டே ஃபுல்லா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக காலையில எந்திக்கும் பொழுது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை 16 தடவையும், நைட்டு தூங்கும் பொழுது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை 16 தடவையும் சொல்லி நீங்க எழுந்திக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் இதை பண்ணிண்டல்னா போதும், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இந்த உலகத்துல ஆதி சப்தம்னு சொல்லுவா, முதல் சப்தம்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஓம் தான். அப்பேற்பட்ட அந்த ஓம்கார ரூபத்தை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு, பிரணவ ரூபத்தை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு ஜபிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் தரக்கூடியும் அப்படின்னு சொல்லிட்டு, புதியோம் நேர்கள் ஆன்மீக தகவல் பாக்குறவா நிச்சயமா இன்னையிலிருந்தே இந்த காரியத்தை தொடங்குவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் தரும். அந்த மாற்றம் நாங்க கூடிய சீக்கிரம் பெரிய வெற்றியும் பார்க்க போறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய
பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் முதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நன்றி, வணக்கம்.